ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி பிளாக். இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங் ருட்டின் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சி தம்பிக்கு வந்து ஒரு டம்ளர் எடுத்துடுறேன். இன்றைக்கி வந்து நான் தம்பிக்கு வந்து பீட்ரூட் மால்ட்டோ இல்லை இனிப்போ நான் எதுவுமே சேர்த்து நான் தரல. இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து பாலாத்தி கொடுத்துட்றேன். அவனுக்கு லைட்டாக கோல்டு இருக்குது, அதனால் நம்ம வந்து இனிப்பு எதுவுமே கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு வந்து சேர்த்தா போதும், ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். கூடவே வந்து நம்ம வீட்டில் இருக்குள்ள குறுமிளகு, அதில் வந்து ஒரு அஞ்சு மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் பெப்பர் தூளாக சேர்க்க வேணாம். இந்த மாதிரி அப்படியே முழு மிளகாய் எடுத்து வந்து இடித்து பாலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு கூடையும் வந்து நான் வந்து பாலை ஆற்றிக்கிறேன். இதில் வந்து நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ப்ளைனாக மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தைங்க வந்து சப்போஸ் குடிக்கலை, ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் குடிக்கலை அப்படின்னா பட்சத்தில் மட்டும் கொஞ்சமாக வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. என் பையன் வந்து குடிப்பான், அதனால் வந்து நான் எனக்கு எதுவுமே சுகர் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ பால் ஆற்றி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்பி கொண்டு போய் பாலை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வந்து அவனே உறிஞ்சி டம்ளரில் வந்து குடிச்சிக்குவான். அவன் குடிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம லஞ்ச் வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாப்பாட்டுக்கு வந்து ஒலை கொதிச்சிருச்சு, அரிசி சேர்த்துட்டேன். இன்றைக்கி வந்து பிடி கருண கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த குழம்பு அந்த கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி வந்து குழம்பு ரெடி பண்ணுறேன். அதுவும் நாட்டு பரங்கிக்காய் கிடச்சிச்சு, அதையும் வச்சு இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் கடுகு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 15 சின்ன வெங்காயம் தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே வந்து மிக்சியில் ஜாரில் வந்து நான் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் தனி மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலை, நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக மசாலா ஊற்றி வைக்கிறதோட இந்த மாதிரி அரைச்சி விட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள் குழம்புக்கு எவ்வளோ அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்கிறதுக்குள்ளே வந்து நான் வந்து கிழங்கை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், தோலை உரித்து. அதையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் ரொம்ப சின்ன சின்னதாகவும் கட் பண்ண வேணாம், ரொம்ப பெருசாகவும் இருக்க வேணாம், மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிழங்கு கட் பண்ணியாச்சு, இன்னும் குழம்பு கொதிக்க லேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்புக்கு வந்து கொஞ்சமாக அரை காமூடி தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே வந்து இந்த மணி வேலையெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிட்டு அப்படின்னாலும் டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் கிழங்கு வந்து ஒரு முக்கால் பதமே வேக விடுங்க. ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா வந்து அப்புறம் குழம்புல போடுறப்ப குழஞ்சிரும். நான் ஒரு 80% வேக விட்டுருக்கேன் அப்படின்னா குழம்புல வந்து கொஞ்சம் வேக விட்டோன்னா குழம்புல இருக்க மசாலா வந்து அதில் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து தேங்காயும் நான் ஊற்றிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குழம்பு வந்து வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. சாப்பாடும் வெந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பரங்கிக்காய் தான் நான் செய்ய போகிறேன். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக சேருங்க. ஏன்னா நீங்கள் நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறதுனால வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயும் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து டேங்கி ஃப்ளேவர் இருக்கும். அதையும் சேர்த்து லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் வந்து சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆயிரும். இன்றைக்கால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆம்லேட் தான், கொஞ்சம் ஆம்லேட்டும் குடமிளகா வெங்காயமும் குடமிளகாவும் போட்டு ஆம்லேட் ஊற்றுறேன். இன்றைக்கால பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் காலிஃப்ளவர் குழம்பு இருந்துச்சு நேற்று வச்சது, அதை வச்சு இன்றைக்கால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்லேட் ஊற்றிக்கிறேன்.
ஆம்லேட்டில் வந்து கொஞ்சமாக குடமுளகா கட் பண்ணி நம்ம ஆனியனோட சேர்த்து சாப்பிட்றப்ப வந்து சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக பெப்பரும் தூவிக்கிறேன். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஆம்லேட் எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து தோசையும் ஊற்றிட்டேன், அந்த கிளிப்பிங் வந்து எடுக்க முடியல. இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆம்லேட் வந்து எடுத்துடலாம். இன்றைக்கி காலைல தம்பிக்கு வந்து ராகி கூழ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ண பவுடர் தான். ராகி வந்து நல்லா கழுவி நைட்டே ஊற வச்சுருவேன். காலையில் ஏஞ்சி வந்து நல்லா கழுவி நம்ம முளைக்கட்டை வைப்போம் இல்லையா, துணியில் வந்து நல்லா முளைக்கட்டை வச்சுட்டேன். ஒரு ரெண்டு நாள் வந்து நான் முளைக்கட்டினேன், நல்லா முளைக்கட்டிடுச்சு ரெண்டு நாள்லையே. அதை வந்து நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு மிக்ஸியில் அரைச்சி மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து நார்மலாக ராகி கொடுக்குறதோட இந்த மாதிரி முளைக்கட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் வந்து ராகி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன், நாட்டு சர்க்கரை. அதையும் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து வேக விடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸில் வந்து நல்ல ஓரளவுக்கு திக் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த பதம் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்